வணக்கம் அன்பு தமிழர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தடா நீர்வீழ்ச்சியினுடைய இரண்டாம் பாகம். இது அந்த தடா நீர்வீழ்ச்சிக்கு போகிற பாதையில் இருக்கின்ற ஒரு ஏரி, மிக அழகான ரம்மியமான ஒரு இடம். நம்ம தடா நீர்வீழ்ச்சி கண்டிப்பாக பார்க்கணும்னு சொன்ன போகும்போது நம்ம போகிற பாதை தான், அதான் மலைக்கு ஏறுற பாதை தான் இது. இங்கேயும் போய் பாருங்கள், யாரும் ஆள் அரவமே இல்லை, ரொம்ப பாதுகாப்பான இடமும். உண்மையிலே இந்த இடத்துல உட்காந்து ஒரு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொன்னது தான், தடாவுக்கு போகும்போது காலையிலே போயிடுங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுங்க. முக்கியமாக இந்த காட்டில் உட்காந்து சமைக்கிறது, சிகரெட் பிடிக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா, இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, அங்கங்கே வந்து மரம் எரிஞ்சு வெறும் கறிக்கட்டையாக நின்னது. இயற்கை அழிவுக்கு நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது, வனத்துறை மறுபடி சொல்கிறாங்க, அதை நாமும் பின்பற்றணும். மூன்றாம் பாகம் வந்து நாங்கள் என்ன ஷூட் பண்ணல, அது என்னென்னா, நம்முடைய அந்த அருவி கொட்டுறதை வந்து ஷூட் பண்ணி போகணுன்னு சொன்னோம். நான் தான் போன வீடியோலேயே சொன்னேன், நம்மளை அனுமதிக்கலை அந்த அளவுக்கு. அதனால் அடுத்தது எப்போ போகிறோமோ அப்போ ஷூட் பண்ணி தடா நீர்வீழ்ச்சியோட மூன்றாம் பாகத்தை வெளியிடுறோம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இந்த நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவிற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நம்மளுக்கு வந்து நிறையா இப்போ சப்ஸ்கிரைபர்ஸும் ஒவ்வொருத்தரும் ஆட் ஆகிறாங்க, சிறு துளி தான் பெருவெல்லும். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.